ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போயின்றிருந்தா, அப்போ ஒரு பரம ஏழை வாக்கிட்ட வந்து, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியல, எனக்கு ஏதாவது யாசகம் கொடுங்கன்னு கேட்குறார். அவர் சொல்கிறத கேட்டதும் அர்ஜுனருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. இவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சி பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பைய கொடுத்து, இதை வச்சுக்கோங்க, உங்கள் வறுமை போய் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். அப்பாடா, இன்னையோட நம்ம குடும்பத்தை பிடிச்ச கஷ்டம் எல்லாம் போயிடுத்துன்னு சந்தோஷமாக அதை வாங்கிண்டு அந்த யாசகர் நடந்து போயின்ட்டுருக்கார். போகிற வழியில் அவரோட கெட்ட நேரம், இதையெல்லாம் பார்த்துட்டுருந்த ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் அவர்கிட்ட இருந்த பொற்காசுகளை எல்லாம் அபகரிச்சுண்டு ஓடி போயிடுறான். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. மறுநாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து வரா, அவகிட்ட இந்த ஏழை பொற்காசுகள் எல்லாத்தையும் திருடிண்டு போயிட்டான்னு சொல்லி வருத்தத்தோடு அழற. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. உண்மையாகவே ஒரு பரம ஏழை அவருக்கு தானமாக கொடுத்ததை ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிட்டானேன்னு வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம், சரி போனா போட்டு விடுங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மணியை கொடுக்குறேன், அதை வச்சு உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த ஏழை இந்த முறை அந்த மணி மாலையை பத்திரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். இது இருக்கிற விஷயம் மனைவிக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அதை ஒரு பழைய மண்பானையில் போட்டு யாருக்குமே தெரியாமல் பரணையில் ஒழிச்சு வச்சுடுறார். மறுநாள் காத்தால் தூங்கி எழுந்ததும் பார்த்தா அந்த பானையை அந்த இடத்துல காணும். அவரோட மனைவி அது உள்ளே இருக்கிற மாலையை பற்றி தெரியாததுனால அந்த பானையை தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக ஆற்றுக்கு கொண்டு போனான். அந்த மாலை ஆற்றோடு அடிச்சுட்டு போயிடுது. அந்த யாசகருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. ரெண்டு முறை நமக்கு உதவி கிடைச்சிது, ஆனால் அதை அனுபவிக்கிற பிராப்தி நமக்கு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே அழுதுருந்தார். இதையே நினச்சிட்டு அவர் தெருவில் நடந்து வரார். அப்போ மறுபடியும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்க்குறார். ஆனால் அவளை பார்க்க தைரியம் இல்லாமல் ஒளிஞ்சிக்கிறார். அர்ஜுனனே அவரை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறார். வேறு வழி இல்லாமல் நடந்த எல்லாத்தையும் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், என்ன உதவி செஞ்சாலும் அவருக்கு அது உபயோகப்படலையே, அவரோட ஏழ்மையை போக்க நீயே ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ணர் அந்த யாசகருக்கு ஒரே ஒரு காசை கொடுக்க சொல்கிறார். அந்த யாசகர் ஒன்றும் சொல்லாமல் அதை வாங்கிட்டு போகிறார். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக அந்த யாசகருக்கு தெரியாமல் அவர் பின்னாடி நடந்து போகிறார். அந்த யாசகர் திரும்பி போகிற வழியில் ஒரு ஆள் ஒரு மீனை பிடிச்சி வச்சுட்டுருக்கிறத பார்க்குறார். அந்த மீன் உயிருக்கு போராடின்னு இருந்தது. எப்படியும் நம்மக்கிட்ட இருக்கிற காசு நம்ம பசியை போக்குற அளவுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் அந்த காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிடலாம்னு நினச்சி அந்த மீனை வாங்கி அதை பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த மீனை போடுறார். அந்த மீனை உத்து பார்க்குறார். அது எதையோ கக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது. அது என்னன்னு பார்த்தா அது அவர் பானையில் வச்சிருந்த விலை மதிப்பில்லாத மாலை. ஆற்றுல தண்ணி எடுக்கிறச்சு அந்த மாலையை அந்த மீன் முழுங்கியிருக்கு. அவர் அதை பார்த்து அகப்பட்டெடுத்து அகப்பட்டெடுத்துன்னு சந்தோஷமாக கத்துறார். அந்த சமயம் பார்த்து அவர்கிட்டேருந்து பொற்காசுகளை திருடின திருடன் அந்த பக்கம் வரான். பயந்து போய் அவன் திருடின பொற்காசுகளை எல்லாம் அந்த யாசகர்கிட்ட கொடுத்துடுறான். இப்போ அந்த யாசகருக்கு விலை மதிப்பில்லாத அந்த மாலையும் கிடைச்சிடுத்து, பொற்காசுகளும் கிடைச்சிடுத்து. அதோட ஏழ்மை போய் பணக்காரனாகவும் ஆயிட்டார். இதை பார்த்துட்டுருந்த அர்ஜுனன், நான் விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுத்தப்போ எல்லாம் அவனோட ஏழ்மை போகலை, ஆனால் இந்த ஒத்த காசு அவன் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுத்து, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான். நீ ரெண்டு முறை உதவி செஞ்சப்போ அவன் சுயநலமாக யோசித்தான், நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், அவ்வளவுதான் அவன் யோசித்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட பல ஜென்ம கர்மா அவனை சூழ்ந்துட்டு அவனை ஏழையாகவே வச்சிருந்தது. எந்த நிமிஷம் அவன் சுயநலத்தை விட்டு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட காசை செலவழித்தானோ அந்த நிமிஷமே அவனோட கர்மாவும் போச்சு, அவனோட ஏழ்மையும் விலகிடுத்துன்னு கிருஷ்ணர் சொன்னார். அதனால் சுயநலத்தை விட்டு
மற்றவா நல்லதுக்காக நாம் அழ ஆரம்பிக்கிறச்சே, தொழ ஆரம்பிக்கிறச்சே, நம்ம பாவங்கள் போய் நல்ல கர்மா செய்கிறோம். நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.